கடைக்குள்ள இருக்க எல்லாரும் வணக்கம். நிஜமாவே என்ன பேசுறது தெரியல, உங்க அன்பு மழையில திளைச்சு போயிருந்தேன் நான். இவ்வளோ பேர் வருவீங்க நிஜமா எதிர்பார்க்கல. நான் ஒவ்வொரு முறையும் கேரளாவுக்கு வரும்போது உங்களோட பேர் அன்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவ்வளோ பேரோட அன்பை சம்பாதிக்கிறேன் ஆயிடும். என் சொந்த ஊருக்கு வந்து என் சொந்த மக்களை பார்க்கறது கூட ஒரு உணவு எல்லாரையும் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆலப்பிக்கு ஷூட்டு வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பேர் வருவாங்கன்னு. மணி நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. நன்றி. ஹாய்டா விக், இதுக்கு ஏதாவது பேசிட்டு வந்துடுறேன் ஒரு விஷயம். விக்ரமுக்கு இவ்வளோ பெரிய ரொம்ப நன்றி. கேரளா எப்பவுமே வந்து ஒரு நல்ல படத்தையும் ஒரு ரசனையான படத்தையும் அது மொழி பேதம் இல்லாமல் அதை பார்த்து கொண்டாடுற மக்கள் நீங்கள். கண்டிப்பாக எங்களுடைய மாமனிதன் படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் முழுசாக நம்புகிறோம். நான் எதாவது பேசக்கூட பார்ப்பேன். என் பையன் பண்ணுற பக்கத்தில் என்னை ஏன்டா வெக்கப்படுறது ஏன் இருக்கீங்க. ஸோ கன்ஃபார்மாக படத்தை பற்றி எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க. நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. இந்த படம் 2 மணி நேரம், அது 24 ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எந்த வகையிலையும் போர் அடிக்காமல் ரொம்ப கனெக்டடாக என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக கன்ஃபார்மாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக லலிதாம்மா இல்லைங்கிறது பெரிய வருத்தம். நான் 3 நாள் தான் அவங்க வேலை பார்த்தேன். சித்தார்த்தை மீட் பண்ணுறேன். அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்டோட பேருக்கு 3 நாள் கூட தான் ஒர்க் பண்ண முடிஞ்சது. எனக்கு அம்மாவை கூட இருந்தாங்க நிஜபாலத்தில். பேரன்பின் பெருங்கடல் அது வந்து துர்பாகியம் அவங்க இல்லாமல் இருக்கிறது. அவங்களோட ஆசீர்வாதத்தில் இந்த படம் அவங்க எல்லாரையும் வந்து சேர்ந்து நம்புகிறேன். மணி அற்புதமாக அடிக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் மிக்க நன்றி. நான் ஷிபு சார் பொண்ணே ரொம்ப பிரமாதமாக காம்பேர் பண்ணுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. யுவன் சார் மாதிரி பாட முடிச்சா பாடிடுவேன். போறாமண்ணா பேச தான் முடியுது. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ഹലോ സാർ, അത് സാർ ഒരു റിക്വസ്റ്റ് കൂടിയുണ്ട്. ജോൽമേരി വരില്ലേ സാർ? ജോൽമേരി തരും എല്ലാവർക്കുമേ. പ്രമാദമായ ആർട്ടിസ്റ്റ്. விக்ரம் டயலாகா? விக்ரம் நான் டயலாக பேசல. என்ன டயலாக் பேசுறேன்? ஒரு கதை சொல்லட்டுமா சார்? எல்லாரும் பேசினா கேட்காது. எங்கட்ட சகோதர சகோதரி எல்லாருக்கும் நமஸ்காரம். I'm really happy to be here in Kerala. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எனக்கு மம்மூட்டி சாரோட மதுர் ராஜாவில் நடிக்கும்போது ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அமுகா, ஐ ரியலி லவ் யூ. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் குறைச்சி பிஸியாகி ஸோ திருப்பி I am trying to come back with the Mohanlal sir movie. So it's a God grace. Next we'll plan. And Maamanithan, Vijay Sethupathi, avaroda 11 years and 12 years of friend. First padame avaru nanum சந்திக்கிட்டது வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த படம் நான் பண்ணேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அது ஏன்னா லக்கி ஹேண்ட் ஆவேன். பெரிய எங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. இஸ் அ லக்கி மேன். அண்ட் இப்போ நான் அவனை வந்து வெற்றி நாயகன் அப்படின்னு கூப்பிடுறேன். ஸோ செகண்ட் வந்து இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. 3வது வந்து சூதுகவும், 4வது வந்து பார்த்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி அவர் நடித்த தர்மதுரை. ஸோ இது 5வது படம் காம்பினேஷனில். ஸோ கேரளா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நான் வந்துச்சு. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஷிபு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் இப்போ தொடர்ந்து ஒரு ஹிட்டோட விக்ரமோட மிகப்பெரிய ஹிட்டில் இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி கேரளா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவர் சொன்னார் உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவர் கேரளா ரிலீஸ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ஷிபு, ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ என்றைக்கு நான் அந்த நன்றியை மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்னென்னா விஜய் சேதுபதிக்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் ஏன்னா 96 ஒரு பெரிய ஹிட் அவருக்கு கேரளாவில். ஸோ இந்த படத்தை வந்து இந்த படத்தில் பாதி வந்து மலையாள ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மலையாள கேரளாவில் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கேரளாவில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், கேரளா மக்கள் இதை பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் நாங்கள் நினச்சி பார்க்கல எவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து. லவ் யூ ஸோ மச். பேசுவேன், கொஞ்சம் ஆக்சன் ப்ராப்ளம் இருக்கும். ഇവിടെ വന്ന് എല്ലാവരും കാണുന്നതിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്, വളരെ സന്തോഷമുണ്ട്. ഇത്രയും റെസ്പോൺസ് ഉണ്ടോയെന്ന് ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല. എന്നെ ഇത്രയും ഹാപ്പി ആക്കിയതിന് നന്ദിയുണ്ട്. പിന്നെ വിക്രമിൻ്റെ റെസ്പോൺസൊക്കെ കണ്ടിട്ട് താങ്ക് യു പറയണം, എല്ലാവരോടും താങ്ക് യു പറയണം. താങ്ക് യു സോ മച്ച്. മാമണിതൻ മൂവി ഈസ് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട്. സീനു സർ ഇസ് ആൻ എക്സലൻറ്റ് ആർട്ടിസ്റ്റ്. അവരെ പോലെ റൈറ്റർ തമിഴ് സിനിമയിലില്ല. ഫാമിലി ഡ്രാമ കൊടുക്കാനുള്ള ഡയറക്ടർ ഇപ്പോൾ സീനു സർ ഉണ്ട്. ആൻഡ് അവരെന്നെ ട്രസ്റ്റ് ചെയ്ത് ഈ റോൾ കൊടുത്തതിന് താങ്ക് യു ഫോർ ദി ഓപ്പർച്യൂണിറ്റി സർ. ആൻഡ് വിജയ് സേതുപതി മൈ കോ സ്റ്റാർ. Vijay Garu, you're the best co-star I've ever had. Thank you. Thank you for this beautiful movie, this beautiful journey. And Yuvan sir, lovely music. Thank you. And Shibu sir, idhukku munadi Vikram edutha release pannunga. Idhum pannirukeenga. Thodarndu neenga pandradha romba sandosham. Thank you. Thank you guys. RK Suresh sir. Thank you. നിങ്ങൾക്കൊക്കെ അറിയാമെന്ന് അറിഞ്ഞൂടാ. ഈ മൂവി കോറോണയുടെ മുമ്പേ തന്നെ റെഡിയായിരുന്നു. റിലീസിൽ ഒരു ചെറിയ എന്താ പറയുക ഡിലേ ഉണ്ടായിരുന്നു. RK Suresh സാർ വന്ന് ഇൻ്റർവ്യൂ ചെയ്ത് ഇത് ഇത്രയും വലിയ റിലീസ് ആയത്, ഷിബു സാർ വന്ന് ഇത്രയും വലിയ റിലീസ് ആയത്. സോ വളരെ നന്ദിയുണ്ട്. നമസ്കാരം. ഇതൊരു നല്ല പടമാണെന്ന് അമ്മ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട് എൻ്റെ അടുത്ത്. ഇതിൻ്റെ കഥ ഭയങ്കര എമോഷണലാണ് എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പിന്നെ വിജയ് ആളെക്കുറിച്ച് പറയണ്ടല്ലോ, നമ്മളെല്ലാവരും പുള്ളിയുടെ സന്താനത്തിൻ്റെ ഫാനായിട്ട് നിൽക്കുന്നു. സോ നല്ല എമോഷണലായിട്ട് തന്നെ ചെയ്തിട്ടുണ്ടാകും. പിന്നെ സീനു സാറ് ശരിക്കും ഗായത്രി പറഞ്ഞ പോലെ തന്നെ എമോഷണലി ചെയ്യുന്ന കഥകളുടെ ഒരു മെയിൻ വക്താവായിട്ട് മാറിയിട്ടുണ്ട് ഇപ്പോൾ തമിഴ് സിനിമ. സീനു സാറിന് തെന്മയ്ക്കും കരുവുമായിട്ടൊക്കെ ഭയങ്കര അടിപൊളി പടത്തിൻ്റെ. സോ ഇതും അതുപോലെ തന്നെ ഒരു നല്ലൊരു എമോഷണൽ ഫാമിലി ബോണ്ടിങ് തന്നെ ആയിരിക്കും എന്ന് തോന്നുന്നു. ഇപ്പോൾ നമ്മൾ കണ്ട ട്രെയിലറിലും പാട്ടിലൊക്കെ നമുക്ക് കൂടുതലും അതാണ് കിട്ടുന്നത്. സോ ഒരു നല്ലൊരു എമോഷണൽ ഫാമിലി ഡ്രാമ ആയിരിക്കും എന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. പിന്നെ യുവൻ ശങ്കർ രാജ, സത്യം പറഞ്ഞതല്ല, ഞാനൊരു ഫാൻ ബോയ് മൊമെൻ്റ് അണ്ടർബോയ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. പുള്ളിനെ നേരിട്ട് ആദ്യമായിട്ടാണ് കാണുന്നത്. സോ പുള്ളി ചെറുപ്പം പോലെ നമ്മുടെ 12th പുള്ളിയുടെ തുള്ളുതൊയിലമ്മ എന്ന് പറഞ്ഞൊരു പടം ഇറങ്ങിയത്. അപ്പം അന്നു മുതൽ ഭയങ്കര ഒരു ആർഡൻ ഫാൻ തന്നെയാണ്. ഇപ്പോൾ യുവൻ സാറിനെ നേരിട്ട് കാണാനൊന്നും കൈ കൊടുക്കാതെ, ദിസ് മൈ ഫസ്റ്റ് ടൈം, ഫീലിംഗ് സോ ഹാപ്പി, നീ ടു ഡു എ സെൽഫി വിത്ത് യു ആൻഡ് കൂടുതൽ ലൈക്ക് ഫാൻ ബോയ് മൊമെൻറ്റ്സ്. സോ നൈസ്. ഇവിടെ വന്ന് നിൽക്കാനും ഇത് പറയാനും ഇവരെയൊക്കെ കാണാനും. അമ്മയുടെ ഓർമ്മകളുടെ മുന്നിൽ ആദരാഞ്ജലി അർപ്പിക്കുന്നു. ഈ പടം അതിന് മുന്നിലായിട്ട് സമർപ്പിക്കുന്നു. ശ്രദ്ധിക്കണം, ഇഷ്ടപ്പെടുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. അണ്ണാ വണക്കണ്ണാ, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சீனு சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஊரில் வந்திருக்கீங்க. ஒரு தமிழ் படத்தோட ப்ரமோஷனுக்கு நான் முதலாக என் ஊரில் நிற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நான் കുറച്ച് നേരം തമിഴ് പറഞ്ഞോട്ടെ. മാമനിതൻ എന്ന് പറയുന്ന ഒരു ടൈറ്റിലിനെ പറ്റിയൊരു നായകനെയാണ് ചീനു സാർ തിരഞ്ഞെടുത്തിട്ടുള്ളത്. ഒരു മഹാമനുഷ്യനാണ്, ഒരു നല്ല മനുഷ്യനാണ്. കാരണം ഇത്രയും ആളുകൾ ക്യൂ ആയിട്ട് നിന്നിട്ട് ഓരോ ബ്രേക്ക് സമയത്തും വന്ന് എന്താ പറയുക, ഷൈക്കാൻ്റെ കൊടുത്ത് പോവല്ല, കെട്ടിപ്പിടിച്ച് ഉമ്മ വാങ്ങിയാണ് പോകുന്നത്. ഒരു ഒരു ബുദ്ധിമുട്ടും ഇല്ലാതെ അത് മുഴുവനും എല്ലാവരെയും സന്തോഷിപ്പിച്ച് എന്താ പറയുക. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ അണ്ണനോട് ചോദിച്ചു ഇതെങ്ങനെയാണ് സാധിക്കുന്നതെന്ന് ചോദിച്ചപ്പോൾ, നമുക്ക് എല്ലാവർക്കും പണം കൊടുത്ത് സന്തോഷിപ്പിക്കാൻ കഴിയില്ല, അത് കുറച്ച് നേരത്തേക്ക് ആ സന്തോഷം ഉണ്ടാവുള്ളൂ. നമ്മൾ സ്നേഹം കൊടുക്കുക, പോകുന്ന വഴിയൊക്കെ നല്ലത് നട്ടുപോടാ അപ്പടിന്ന് சொல்லிருந்தாங்க. போகிற வழியிலெல்லாம் நல்லது நட்டுப்போடா, அதை நீ திருப்பி வரும்போது அங்கே ஒரு மரமாக நிற்கும், உனக்கு நல்லதை செய்யும்னு சொல்லிச்சு. സൂപ്പർ ഡയലോഗ്. ഒരുപാട് സന്തോഷം. കൂടുതൽ പറയുന്നില്ല. നമ്മൾ എല്ലാവരും കാത്തിരിക്കുന്നത് അണ്ണൻ്റെ വാക്കുകൾക്ക് വേണ്ടിയാണ്, ചീനു സാറിൻ്റെ വാക്കുകൾക്ക് വേണ്ടിയാണ്. ஆக்சுவலாக வந்து இந்த மாமனிதன் படம், இந்த மாமனிதன் படத்தை நான் எழுதி முடித்த உடனே ஆக்சுவலாக வந்து மம்மூட்டி சாரை வச்சு தான் இந்த படத்தை பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனால் ஒரு தடவை நான் சாரை சந்தித்தேன். திரும்ப என்னால் அவர் அப்ரோச் பண்ண முடியல. அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், டேட் இல்லை, இப்படி இப்படி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ அது மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஆர்டிஸ்ட், அல்லது மோகன்லால் சார் மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் வந்து ரியலிஸ்டிக்கான ஃபிலிம்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையும் சரி பண்ணுற மாதிரி அப்படி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் விஜய் சேதுபதி மறுபடியும் எங்கள் லைனில் வந்து இந்த கதையை கேட்டு இதில் நான் நடிக்கிறேன்னு சொல்லி, இதுக்கு யுவன் சங்கர் ராஜா அண்ட் இசைஞானி இளையராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ணி இந்த மனுவை தேங்க்ஸ் ஸோ மச் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். வாழ்ந்து நல்லா எல்லாத்தையும்